சிறப்பு சிந்தனை அளிக்க இருப்பவர் பேராசிரியர் செல்லம்மா வடிவேல் அவர்கள். தலைப்பு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு. அவர்களை பற்றிய அறிமுகம். பேராசிரியர் செல்லம்மா வடிவேல் அவர்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எச்எம்மாக பணியாற்றி வருகிறார். அம்மா அவர்கள் 2006 முதல் இந்த மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். மணலி புதுநகர் மன்றத்திலே தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். ஒய்ஒய் துணைத் தலைவராகவும் இருக்கிறார். அவர் எம்காம், எம்ஹெட், எம்பில் மற்றும் ஒய்ஹெச்சி எம்ஏ படிப்பு முடித்திருக்கின்றார். அம்மா அவர்களே சிந்தனை வழங்க திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகள் மற்றும் அன்பர்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடனும்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன திருத்தம்மா, நான் பேராசிரியர் இல்லைங்கம்மா, நான் துணை பேராசிரியர். அது நான் நைட்டு லேட் நைட்டு தான் பார்ப்பேன், அதனால அதுக்காக அனைவர்ட்டையும் அதை சொல்லி விரும்புறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. கேக்குது இல்லைங்கம்மா? கேக்குதுங்கம்மா. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய சிந்தனையை துவக்குகிறோம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு. இப்போ ஆசிரியர் அப்படிங்கிறவர் யாரு, இந்த அர்ப்பணிப்புனா என்ன, இது பொருள் தெரிஞ்சிட்டு நம்ம உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த ஆசிரியர் அந்த பிரிச்சோம் அப்படின்னா ஆசு பிளஸ் ஈரியர் அப்படின்னு வரும். இந்த ஆசு என்பது தவறு, ஈரியர் என்றால் திருத்துபவர் என்று பொருள்படும். அதாவது தவறுகளை திருத்துபவர் தான் ஆசிரியர். அடுத்ததாக அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பொருள் தரலாம். எப்படி இருந்தாலும், எத்தனை பொருள் இருந்தாலும், நான் இதை எதா எப்படி பொருளாக பார்க்கிறேன் அப்படின்னாக்க, உயர்ந்த நோக்கங்களில் ஒருவர் முழுமையாக கொண்டுள்ள தீவிர ஈடுபாடு, அதை தான் அர்ப்பணிப்பு அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது அப்படின்னு நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைத்த எனக்கு திருப்தியான ஒரு பொருளாக நான் பார்க்குறேங்க. இதில் உயர்ந்த நோக்கம், நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்ப நாம் ஆசிரியராக பணியாற்றுகிறோம் அப்படின்னா நமக்கான உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னா, மகரிஷியின் கருத்துக்களை, மகரிஷி என்ன நினைத்தாரோ அதை நாம் கொண்டு சேர்ப்பது தான் நமது உயர்ந்த நோக்கம். அடுத்ததாக இதுல எப்படி நாம இருக்கணும்னா, தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மகரிஷியின் உன்னதமான கருத்துக்களை, உயர்ந்த கருத்துக்களை, உலக சமாதானத்திற்கு தேவையான கருத்துக்களை கொண்டு செல்வதில் நாம் தீவிரமாக ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்ப்பணிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளாக நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்கங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. இது தவிர வித்யாதானம் மகாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வித்யாதானம் அப்படிங்கிறது மகாதானம், அது எவ்வளவு பெரிய பொருள் புதைந்த ஒரு வார்த்தையை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் பாரதியார் கூட சொன்னாரு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னார். இப்ப இதுல அத்தனையும் பாரதியார் எடுத்துட்டு வந்துட்டார் பாருங்க. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள அத்துணை தர்மங்களும் அவை யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் அவை அனைத்திலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தாலே இத்தனை புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னா, நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க.
நாம எழுத்த எழுத்தறிவிக்கிற வேலையை விட்டுட்டு அதை டீச்சர்ஸ் பாத்துக்கிறாங்க. விட்டுட்டு இந்த உலக சமாதானம் எங்கிருந்து தொடங்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. ஒவ்வொரு தனி மனிதனிடமிருந்தும் தொடங்கணும்ன்றாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் சமாதானமா இருந்தாதான் உலக சமாதானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நமக்கு மன்றத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருமே பார்க்கணும் அப்படின்னா மாணவர்களாகட்டும், வயதில் முதிர்ந்தவர்களாகட்டும், அன்பர்களாகட்டும், யார் வந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வருவாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு யோசிச்சுதான் வருவாங்க. நானே அப்படித்தான் தேடினேங்கம்மா. நான் தேடினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 1994 எனக்கு பிரச்சனை உடம்பு முடியல அப்படின்னு நான் மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் விஸ்வநாதன் ஒருத்தருங்க அவரு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தார். நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் நான் ஒரு கேஸ்ட்ரோ அவரை போய் பார்த்தேன். அப்ப அவரு சொன்னாரு, அம்மா இதெல்லாம் தூக்கி போடுங்கம்மா, உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, ஆனா இது ஒரு நோய் இல்லை. நோய் நோயின்னு சொல்ல முடியாது, நோய் இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசாம என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னாரு டீச்சர் சார்னு. பேசாம தொழில மாத்திக்கோங்கம்மா அப்படின்னாரு. சார் அது முடியவே முடியாது சார் அப்படின்னு. அப்ப அப்படின்னா நீங்க எங்கேயாவது யோகா கிளாஸ்க்கு போங்க, இது ரெண்டுல ஒண்ணுதான் உங்க நோயை சரி பண்ணும் அப்படின்னாரு. அப்பறந்து தேடினேன் பாருங்க, எனக்கு நிறைவான யோக பயிற்சி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எப்ப கிடைக்குதுங்க, 2006 தான் கிடைக்கும். அங்க வந்துதான் நான் என்னோட நோயை தீர்த்து இன்னைக்கு வரைக்கும் நான் நடமாடுறேன் அப்படின்னா என்ன நடமாட வைக்கிறது நம்ம பயிற்சி மட்டும்தாங்க. அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் நம்ம கிட்ட வர்றாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நம்ம நிலையில இருக்கோம். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மகரிஷி ரொம்ப அழகா நம்ம கையில கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளங்கையில கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கினி போலன்னு சொல்லுவாங்க. அந்த வழிய நமக்கு அநேக ஆசிரியர்கள், அநேக பேராசிரியர்களும் வழிகாட்டியிருக்காங்க. நமக்கு உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் நம்மளை வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்மிடம் வரக்கூடிய நபர்களுக்கு, அதாவது எந்த குறைபாடோடு வருகிறார்களோ, அறிவில் குறைபாடு உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சரியா நம்ம வழி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் அதே சமயத்தில் அவர்களின் காயங்களை கண்டுபிடித்து மருந்திடக்கூடிய மருத்துவர்களாக நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ மாணவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல், நாம காயப்படுத்துறதே இல்லைங்க, ஆனாலும் ஒரு சின்ன வார்த்தை கூட நம்ம கிட்ட வர்றவங்களோட மனசை மாத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ஒரு கடுகளவு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மாணவர்கள் எந்த வகையிலையும் நம்ம மன்றத்தை விட்டு போயிடாத அளவுக்கு, மன்றத்தை பத்தி நெகட்டிவா திங்க் பண்ணிடாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, ரொம்ப கவனமா அவங்கள்ட்ட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சரியா பயன்படுத்தி அவங்க அதே சமயத்துல அவங்க பிரச்சனையோட வெளியே போகாம, நான் இந்த பிரச்சனையில இருந்து தீர்ந்தேன், நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், நான் நல்ல மனநிறைவோட இருக்கேன் அப்படிங்கிற அளவுல நாம நடந்துக்கணும். அதுக்கும் மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, தன்முனைப்பு. அதாவது தன்முனைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்மளால எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போவோம் கரைந்து போவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அந்த நம்ம தன்முனைப்பு கரைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? அதுக்கும் மகரிஷி ரொம்ப அழகா நமக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. தவம் அறவாழ்வு, தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகும். அந்த தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகணும் அப்படின்னா நம்ம தவமுறை ரெகுலரா நம்ம பண்ணணும். அடுத்ததாக அறநெறி அற வாழ்க்கை வாழணும். உள்ள வர மாணவர்கள் நம்மளை பார்த்ததையும் ஏதோ சம்திங் நம்மாட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்பதான் அந்த இடத்துல உட்காருவாங்க, இல்லைன்னா அடுத்த நாளே காணாம போயிடுவாங்க. அதுக்கு நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாம ஆழ்ந்து 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 தவத்திலையும் அறநெறி வாழ்க்கையிலையும் நாம முழுமையா ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மகரிஷியோட ஒரு ஆடியோ கேட்டேங்க. அது வந்து தலைப்பு வந்து தெய்வமும் கருமையமும் அப்படின்ற தலைப்புல. அப்ப அந்த அந்த ஆடியோ வந்து எனக்கு முதன் முதல்ல ஆழியார்ல ஐயா பாடம் நடத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவாங்க, எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்வாங்க. அப்ப எல்லாரும் என்ன ஆரம்பிச்சது, 25 பேர் வந்திருக்கோம், 25 பேர் வந்திருக்கீங்க என்னை சேர்க்காம. அப்போ
இதை எதுக்காக சொல்றேன்னாங்க, நம்ம வகுப்புக்கு போனதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நாம நமக்கு கேள்வி கேட்டுக்கணும். இவருக்கு தேவையான சிறந்த அறிவையும், அதாவது அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான வழிகாட்டக்கூடிய மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய அறிவையும், அதை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கான ஊக்கத்தையும் அளிப்பதற்காகத்தான் நான் இருக்கேன், அதுதான் என்னோட வேலை அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு நானே நமக்கு நாமே சொல்லிக்கணும். அப்படி நாம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா என்னாகும் அப்படின்னா, அவங்க நம்ம கருத்துக்கள்ல உள்ள வந்துருவாங்க. அதாவது ஆசிரியர்களே, இந்த மனப்பான்மையோடு நீங்கள் கற்றுத்தரும்போது உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் மாணவர்களை ஊக்குவித்து நிச்சயமாக அவர்களை தொடர்ந்து செயலாற்ற தூண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதோட கூட நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரெண்டு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது இது உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவர் இரண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து தனி மனிதன், இன்னொன்னு முழு மனிதன். மகரிஷிகிட்ட இருக்க நாம் அத்தனை பேருமே முழு மனிதர்கள் தான். ஏன்னா நாம என்ன பண்றோங்க, அறுகுண சீரமைப்பு நமக்கு வந்துருது. எந்த இடத்துல இந்த அறுகுண சீரமைப்பு வந்துருதோ அந்த இடத்துல முழு மனிதனாக ஆகிவிடலாம் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மகரிஷியை நான் நிறைய யோசிக்கிறேங்க, நம்ம வாழ்க வளமடனமா, உங்க குரல் கேட்கலீங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடனம்மா. அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. செல்லமாலம்மா. ஐயா வாழ்க வளமுடன் கேக்குதாங்க? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. எந்த இடத்துல விட்டேன்னு தெரியலங்கய்யா. இப்ப உளவியல் நிபுணர் ரசல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னாங்க, தனி மனிதன் பில்லியர்ட்ஸ் பந்துகளை போன்றவர்கள், பிறருடன் இயைந்து வாழ முடியாமல் அவர்களுடன் பிறருடன் அடிக்கடி மோதி கொள்கிறார்கள் அப்படிங்கிறாரு. பில்லியர்ட்ஸ் பந்து அப்பப்ப அங்கங்க போய் மோதி நிற்கும், அதாவது இலக்க நோக்கி போகாம அங்கங்க மோதிரும். தனி மனிதனா இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருப்போம் அப்படிங்குவாங்க. ஆனா நாம அத்தனை பேரும் ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, தனி மனிதன் நிலையில இருந்து முழு மனிதன் ஆகிவிட்டபடியால் அவர்கள் அத்தனை பேரும் பிற மாணவர்களோடோ நம் மன்றத்தில் இருக்கக்கூடிய பிற ஆசிரியர்களோடோ மோதிக்காம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், மகரிஷி திருப்பி திருப்பி நமக்கு சொல்றாங்க, தவமும் அற வாழ்க்கையும் இருந்துச்சு அப்படின்னா நாம மோதிக்கிறது இல்ல. இந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது மாணவர்கள் மோதிக்கொள்ளாமல் ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப மாணவர்கள் நம்ம கிட்ட வரும்போது முழு நிறைவோட வெளியே போக மாட்டாங்க. முதல் நாள் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்குள்ள வருவாங்க. நாம முழு மனிதர்கள் ஆகிவிட்டதால பிறரது மனங்களில் நுழையும் திறமையை பெற்று விடுகிறோம். அவர்களுக்குள் நாம் போயிடுறோம் அப்படின்னா, நாம வகுப்பு எடுக்கும் போது மகரிஷி சொன்னது போல அவர்களின் கண்களை பார்க்கணும். அவர்களின் கண்களை பார்த்து நாம என்ன சொல்ல வர்றோமோ அதை சொல்றோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமா நாமும் சக்தி மிக்கவர்களாக மாறுவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாம என்ன சொன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, என்ன சொன்னா அவங்களது பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இண்டிஷன் கிடைச்சிரும். மகரிஷியை நமக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. ஆக நாம பயிற்சிக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்க, நாம எந்த இடத்துல இருக்கோம், இவங்களுக்கு நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு நாம முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா செயல்பட்டா மட்டும்தான் ஆசிரியர்களின் பயிற்சி உன்னதமான பயிற்சியா இருக்கும், ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய அறிவு உன்னதமான ஒரு அறிவாக இருக்கும். இப்ப அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்க, நாம் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், மற்ற ஆசிரியர்களை விட மிகச்சிறந்தவர்கள், அதுல மாற்றமே கிடையாதுங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கங்க, கல்வி முறைமையை பார்த்தோம் அப்படின்னா மூன்றா இருக்கு. இடைநிலை கல்வி, அதாவது ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆரம்ப கல்வி அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவன் அவனோட எண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும், வயது ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக இடைநிலை கல்வி, இடைநிலை கல்வி அப்படின்னு வரும்போது ஆறுல இருந்து பத்து வரைக்கும் வரக்கூடிய மாணவர்கள் அவனுடைய ஏஜ் குரூப் ஒரே மாதிரி இருக்கும், அவனோட எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேல்நிலை கல்வி அதுக்கு மேல அவங்களோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கும், மோர் ஆர் லெஸ் அவங்களோட எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மிடம் வரக்கூடிய மாணவர்கள் இந்த ஏஜ்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, இந்த மனநிலையில் தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா எந்த ஏஜ் குரூப் வந்தாலும் எந்த மனநிலையில் வந்தாலும் நாம அவங்கள சரியா வழி நடத்தணும், அவர்களுக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து காட்டணும், அதற்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கணும். அதுக்குத்தான் தொடர்ந்து நமது மன்றங்களோட தொடர்பு இருக்கணும். நமது இப்போ இணையம் மூலமா நமக்கு வகுப்பு வந்துட்டு இருக்கு, அதன் மூலமாக தொடர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நாம என்ன செய்ய முடியாது பிறர் சாரி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பிறரோடு முரண்பாடு இல்லாமல் நமது தனிப்பட்ட அணுகுமுறையோடு மாணவர்களுக்கு உள்ளாக நாம செல்ல முடியும். அடுத்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னா அவங்க கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் நடத்துவாங்க, ஒரு பிசிக்ஸ் டீச்சர் அப்படின்னா அவர் பிசிக்ஸை மட்டும்தான் நடத்துவார், ஒரு பொருளியல் ஆசிரியர் அப்படின்னா அவர் பொருளியலை மட்டும்தான் நடத்துவார். ஆனா நாம யோசிச்சு பாருங்க, அவங்க மாணவர்களுக்கு உள்ளாக போய் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவோ அல்லது வேற எந்த நோக்கத்திற்காக அவர்கள் மன்றத்துக்கு வந்திருக்காங்களோ அந்த நோக்கத்திற்காகவோ மகரிஷியின் அத்துணை கருத்துக்களையும் தேவையான போது தேவையான நேரத்தில் அவர்களுக்குள்ளாக நாம கொண்டு சேர்க்கணும். அப்படி கொண்டு சேர்த்தா மட்டும்தான் இந்த ஆசிரியர் பணி அறப்பணியாக இருக்கும், உண்மையான பணியாகவும் இருக்கும். சரி, இப்ப இதுக்கு நாம என்னென்ன பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படின்றத ஒண்ணு யோசிக்கணும். இப்ப நாம வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கங்க, ஒண்ணு நமது திறமையை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதைங்க, ரெண்டு குறுநில மன்னர்கள் இருக்காங்க, ரெண்டு பேருமே எப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாலும் பொதுவான ஒரு குருகிட்ட போறாங்க, அந்த குருகிட்ட போய் ஆலோசனை கேட்டுதான் முடிவு போறாங்க. அப்போ முதல்ல ஒரு குறுநில மன்னர் போறார், அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய படைபலம் மிக்க ஒருத்தர். இந்த ஞானியும் சாதாரணமானவர் இல்லைங்க, மாபெரும் ஞானி, இறைவனோடு நேரடியாக பேசுகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட போறவங்க. இந்த முதலாம் அவர் அரசன் போனதையும் அவரு கண்களை மூடி தியானம் பண்றாரு, தியானம் பண்ணிட்டு சொல்றாரு, நீதாப்பா வெற்றி பெறுவ, போயிட்டு வா அப்படின்றார். இவர் மிகவும் படைபலம் மிக்கவர், தைரியமா போயிட்டு வா அப்படின்றார். அடுத்ததாக இரண்டாவது குறுநில மன்னர் போறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் படைபலம் குறைவு, அதே நேரத்துல ரொம்ப தைரியசாலி. அப்போ மறுபடியும் அந்த ஞானி கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு, உனக்கு வெற்றிக்கான வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு சொல்றாரு, அப்போ போயிட்டு வா முயற்சி பண்ணு அப்படின்னு அனுப்பிடுறாரு. இப்போ வெற்றி அப்படின்னு சொன்ன அந்த முதல் குறுநில மன்னர் ரொம்ப தைரியமா இருக்காரு, நம்ம ஜாலியா இருக்கலாம், நமக்கு வந்து நம்ம தான் வெற்றி, நம்மகிட்ட படைபலன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இந்த இரண்டாவது குறுநில மன்னர் உடனே பாதுகாப்பு அமைச்சர், தளபதி, அப்புறம் படை வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறார், போட்டுட்டு நமக்கு தோல்விக்கான வாய்ப்பு அதிகம், அதனால நம்ம எப்படியாவது எதிரியை தோற்கடிக்கணும், அதுக்கு நம்ம தொடர்ந்து ஒத்திகை பார்க்கணும், வீட்டுக்கு வீட்டு ஒரு போர் வீரரை தயார் பண்ணுங்க, குதிரைகளை தயார் பண்ணுங்க, ஆயுதங்களை கூர்த்திட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. போருக்கான நாள் வருது, போர் நடைபெறுது, இரண்டாவது குறுநில மன்னர் வெற்றி பெற்றார். இப்ப இந்த வெற்றி பெற்ற மன்னர் முதல் குறுநில மன்னரை என்ன பண்றாரு, கைது பண்றாரு. அப்ப அவர் கடைசி ஆசையா என்ன சொல்றாரு, நான் ஞானிய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானி கிட்ட போறாங்க, அப்ப ஞானி சொல்றாரு, உண்மைதாப்பா உனக்குதான் வாய்ப்பு இருந்தது, ஆனா உங்ககிட்ட முயற்சியே இல்லை,
உங்ககிட்ட முயற்சியே இல்லாம நீ வந்து அந்த படை வீரர்களோட நல்ல போதை பொருள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா இருந்த, அதனாலதான் நீ தோத்து போயிட்ட. ஆனா இவர்கிட்ட வந்து படைபலம் குறைவா இருந்தா கூட அவர் முயற்சி ரொம்ப இருந்தது அப்படின்னு சொல்றார். அதாவது திறமை என்பது உழைக்க தவறிட்டோம் அப்படின்னா நிச்சயமா திறமை அடிபட்டு போயிடும். அப்ப தொடர்ந்த உழைப்பு வேணும். தொடர்ந்த உழைப்பு திறமை ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆசிரியரால வெற்றி பெற முடியும். அப்போ இந்த அர்ப்பணிப்பு உடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து அவங்களை மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நாம மகரிஷியின் கருத்துக்களை உள்வாங்கி 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 அதையே நம்ம ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம் வெற்றியக்கூடிய ஆசிரியர்களா இருக்க முடியுங்க. இப்ப அடுத்ததாக இந்த உன்னதமான அர்ப்பணிப்பு பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய ஞானாசிரியர்களின் கடமைகள் அதெல்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. இந்த ஞானாசிரியர்களின் கடமைகள் அத்தனை பேருக்கும் தெரியும், அதனால நான் அதுக்குள்ள போகலைங்க. சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஞானாசிரியர் எப்பொழுதுமே தேடுதல் நிறைந்தவரா இருக்கணும். இப்ப நாம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்றோங்க. இப்ப குரங்கு பார்த்தோம் அப்படின்னா அது சும்மாவே இருக்காது பாருங்களேன். எதையாவது இதை திறந்து பார்க்கும், அதை திறந்து பார்க்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கையில எது கிடைச்சாலும் சும்மா இருக்காது. ஒரு மேக்கப் செட்டு கிடைச்சா கூட எடுத்து மூஞ்சில தடவி பார்க்கும், ஒரு கண்ணாடி கிடைச்சா கூட பார்க்கும். அதாவது அந்த தேடுதல் இருந்துட்டே இருக்கும். மனம் நம்மளும் குரங்குல இருந்துதான் வந்திருக்கோம் இல்லைங்களா. சோ நமக்கும் அந்த தேடுதல் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேடுதல் மகரிஷி கருத்துக்களில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்ததாக நிறைய பேசுறது வந்து ரொம்ப நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். அது நம்ம கடமைகள்லயே சொல்லியிருக்காங்க. உண்மை பேசுதல், நன்மை தருவதை பேசுதல், இனிமையாக பேசுதல், அளவாக பேசுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அத நம்ம கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்க பணிவு இருக்கணும் எப்பொழுதுமே. அநேக பேராசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ரொம்ப பதில் ரொம்ப தன்மையா சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே புரியாம கேட்டா கூட அதை எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப வேணும். இந்த இடத்துல ஒரு சின்ன கதையை பார்த்துடலாங்க. ஒரு காட்டுல ஒரு துறவி இருக்காரு. அந்த துறவி வந்து பிளைண்டு, அதாவது பார்வையற்ற ஒருத்தர். ஒருத்தர் போற அவரு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் அந்த வழியில போறாரு. இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரு தெரியலப்பா அப்படிங்கிறாரு. நீயே குருடு, உன்கிட்ட வந்து கேட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. அவரு கேக்குறாரு, இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆமாங்க, இதே கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் போனாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வர்றாரு, இந்த வழியில யாராவது போனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த துறவி சொல்றாரு, ஆம் அண்ணா, இதே கேள்வியோடு ரெண்டு பேரு, முதல்ல ஒரு வீரன் போனாரு, அடுத்ததாக உங்கள் அமைச்சர் சென்றிருக்கிறார், தற்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. மன்னருக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படியா நீங்க வீரன் அமைச்சர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த துறவி சொல்றாரு, முதல்ல போனவரோட வார்த்தை வேற மாதிரி இருந்தது, அதனால அவர் வந்து வீரன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வீரம் இருந்ததே தவிர அந்தவர்கிட்ட அந்த பணிவு இல்லை. இரண்டாவதாக போனவரோட வார்த்தையில அதிகாரம் இருந்தது, அதுலயும் அந்த பணிவுங்கிறது இல்லை. இப்ப நீங்க ரொம்ப பணிவா கேக்குறீங்க. ஒரு மன்னருக்கு அழகே அதுதான், அதனால நீங்க மன்னர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக நாம இந்த பணிவு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளோட வேலைய, நமது ஆசிரியர் தொழிலை நிச்சயமா நம்மளால சரியா பண்ண முடியும். எந்த இடத்துலயும் நான் ஆசிரியர் நான் சொன்னா நீ கேட்கணும் அந்த உணர்வு வந்துடாம நம்ம பாத்துக்கணும். ஆசிரியர் என்பவர் குற்றங்களை களைபவர். அந்த குற்றத்தை களையக்கூடிய நாம் ரொம்ப வார்த்தையிலேயும் சரி வாழ்க்கையிலயும் சரி ரொம்ப பணிவாய் இருக்க வேண்டிய ஒன்று அவசியம். அடுத்ததாக மன்னித்தல். நமக்கு மன்றத்துக்கு போனோம் அப்படின்னா கருத்து வேறுபாடு நிறைய வருங்க. ஆனா நம்ம அதை அப்பயும் மறந்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனாலதான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுமையா இருக்கிறத விட அதை மன்னிச்சு மறந்துடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குரலாக நான் அதை பாக்குறேங்க.
அடுத்ததாக மீதி விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எப்பொழுதுமே நம்ம நினைவுல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் லா ஆஃப் நேச்சர், இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, இயற்கையின் பார்வையில இருக்கும், இறைவனின் பார்வையில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட WCSE ஸ்மார்ட் பரிந்துரைத்துள்ள அத்துணை கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம சரியா பின்பற்றணும். அதுல ஒண்ணு வியாபார நோக்கத்தோடு பழகுதல், பிற ஆன்மீக சங்கங்களில் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரொம்ப தெளிவா இதுல ஆழமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம் உன்னதமான ஆசிரியராய் இருக்க முடியும். பிற ஆன்மீக சங்கங்களோடு தொடர்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நாம் நுனிப்புல் மெய்பவர்களாக மட்டுமே இருக்க முடியும். அதனால இந்த நமக்கு ஞானாசிரியர்களின் கடமைகளாக சொல்லப்பட்டிருக்க அத்துணையையும் நாம் பின்பற்றுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது தவிர மாணவனுக்கு சமூகத்தில் கிடைத்த வெற்றி தான் கற்பித்த ஆசிரியரின் வெற்றி. ஒரு சிறந்த ஆசிரியரின் பண்புகள் மாணவர்களை ஈர்ப்பது மட்டுமின்றி அவர்களது மனதில் அப்படியே இருக்கும். நம்ம எந்த இடத்துல மாணவனோட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி சொல்றோமோ அந்த இடத்துல எப்பவுமே அவன் மனசுல நிற்போம். நான் இப்பவும் நினைப்பேங்க, நான் முதன் முதல்ல சிந்தனை விருந்து கொடுக்க போகும்போது ரொம்ப பயந்தேன், எப்படி சொல்ல போறோம் என்ன அப்படின்ட்டு. அப்போ எங்க மன்றத்தோட தலைவர் திரு வாசன் ஐயா சொன்னாங்க, நீ உட்காருமா, மகரிஷியோட காலை பிடிச்சுக்கோமா, மகரிஷி கொண்டுட்டு போவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் நான் அதை நினைக்கிறேன் வாசன் ஐயாவை. எதற்காக இதை சொல்றேன்னா, அந்த சூழ்நிலையில் அவர் சொன்ன வார்த்தை எனது பயத்தை போக்கக்கூடிய, எனது பதட்டை போக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த அந்த நிலைக்கு மாணவர்களின் மனதுக்குள்ளாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த வார்த்தைய அந்த தத்துவத்தை மகரிஷி நமக்கு கொடுத்துருவாங்க. நிச்சயமாக நாம் வந்து ஞான ஆசிரியருக்குரிய கடமையோட நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் எப்பொழுதுமே தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட ஆசிரியரா தான் இருக்க முடியும், இருக்கணும். இது தவிர இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எந்த ஒரு ஆசிரியருமே வகுப்புக்கு போயிட்டோம் அப்படின்னாலும் சரி, பிற ஆசிரியர்களோடும் சரி, மன்ற அன்பர்களோடும் சரி, ஒன்று நாம பிறரை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும், அல்லது பிறரால் நாம் சந்தோஷப்படணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மன்றம் நமக்கு இனிமையான ஒன்றாக இருக்கும், நமது பணி சிறப்பான ஒன்றாக இருக்கும். தீதும் நன்றும் பிற தரவாரா. இது தவிர 1872ல ஜப்பான் வந்து ஒரு பிரகடனத்தை வெளியிடுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இனி கல்வி அறிவற்ற குடும்பத்தை கொண்ட சமுதாயமும் கல்வி அறிவற்ற மனிதன் உள்ள குடும்பமும் ஜப்பானிலிருந்து மறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பங்க 1872ல ஜப்பான் சொல்லுது, அதாவது இனிமேல் கல்வி அறிவற்ற குடும்பத்தை கொண்ட சமுதாயமும் கல்வி அறிவற்ற மனிதன் உள்ள குடும்பமும் ஜப்பானிலிருந்து மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுது. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க, 1958ல மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவித்த பின்னாடி கேக்குறாங்க, என்ன மகரிஷி நம்ம உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஓலை குடிசையை போட்டுட்டு உலக சமாதானம் அப்படின்னு உட்கார்றமே, இது நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மகரிஷி சொல்றாங்க, இன்னும் 50 ஆண்டுகளில் இது பற்றி பரவலாக பேசப்படும் அப்படிங்கிறாங்க. 50 ஆண்டுகள், அதாவது அந்த எதிர்காலத்தை எப்படி மகரிஷி கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத யோசிக்கிறோம். இப்போ மகரிஷி சொன்ன மாதிரி 58 2008 50 ஆண்டுங்கிறது, ஆனா இன்னைக்கு நம்ம 20ல இருக்கோம். அநேகர் இன்னைக்கு இருக்க டெக்னிக்கல்ல சூம் இணைய வழியா ஒவ்வொரு நாளும் நாம தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் 50 ஆண்டுகள்ல நிச்சயமா உலகம் முழுமையும் மகரிஷி சொன்ன அந்த உலக சமாதானத்தோடு இருக்கும். அதற்காக மகரிஷியின் கருத்துக்களை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான கடமையில நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம். இந்த கடமையை நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செஞ்சோம் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா.